Hi, hello and welcome to Meenakshi and Meenakshi's Kitchen and Home Appliances. Na Shankar. Vasanta Kumar. Amma inda video la vandirukanga. Amma paathutinga iniki super ana oru simple ana oru recipe senji kaata poranga. Amma adu enna seiy poringa nu solunga. Booriyum. Okay. Adukku vandu sambar. Okay. Ellarum vandu booriku vandu chutney illadi masala seivanga. Namba veetla vandu na vandu chinna vengayamum thakkali mattum pottu kai podama sambar seivanga. அது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நிறைய பேத்துக்கு சாம்பாரானு ஒரு வித்தியாசமா தான் பார்ப்பாங்க ஆனா சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும்னு எனக்கும் தெரியாது நானும் எங்க மாமியார் தான் செய்வாங்க எங்க அம்மா வீட்ல மசாலா தான் செய்வாங்க ஆனா நம்ம வீட்டு பழக்கம் அது அதனால ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா காய் எதுவும் தேவையில்லை வீட்ல தக்காளியும் இருக்கும் வெங்காயமும் இருக்கும் பருப்பு போட்டு சாம்பார் வச்சிரலாம் ஈஸியா ओके रोम सिंपल आना सांबार वीटल रोम पिड़ों जेनरल अम्मा सुनमारी वो चटनी इलेना मसाल आना एंग वीटल रोम सिंपल आना सूपान सांबार अम्मा से रसपुड़ी रसपुड़ वे सांबार वो सूपर यमिया अद मट अम्मा वो नया टिप्स को बूरी वो एपी ना कूरी मावी पेसि अब प्लफिया वरण एपड़ी रोस्टा केक्रा अम्मा वो नया टिप्स वीडियो को கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வீட்ல வந்து ரோட்டி மேக்கர் வாங்கி வச்சிருக்காங்க நிறைய பேர் இப்ப ஒரு 100% ரோட்டி மேக்கர் வாங்கி இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களே அதுல வந்துட்டு ஒரு 50% பேர் தான் வந்து அந்த ரோட்டி மேக்கர் வந்துட்டு ப்ராப்பரா யூஸ் பண்றாங்க நிறைய பேருக்கு வந்து அதுல வர சப்பாத்தி வந்து பிடிக்கல ஏன்னா நம்ம ரெகுலரா வந்து எண்ணெய் போட்டு நெய் போட்டு இந்த மாதிரி எல்லாம் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுல வர சப்பாத்தி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல ஆனா எங்ககிட்டயே வந்து கேட்பாங்க அந்த ரோட்டி மேக்கர்லாம் உங்களுக்கு பிடிக்கலங்க அது என்னங்க பண்றதுன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு டிப்ஸ் குடுக்குறோம் நீங்க அந்த பூரி மாவு பிணைறீங்க இல்லையா அந்த பூரி மாவு பிணைஞ்சிட்டு அந்த சின்ன சின்ன உருண்டை வெச்சிட்டு நார்மலா நீங்க வெச்சு பிரஸ் பண்ணுவீங்க இல்ல அந்த மாதிரி பழைய அந்த இரும்பு ரோட்டி மேக்கர் இல்லாத இந்த எலக்ட்ரிக்கல் ரோட்டி மேக்கர் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கனா ஏற்கனவே ப்ரீ ஹீட் ஆயிடும் அந்த சப்பாத்தி வந்து விரியும் போதே ப்ரீ ஹீட் ஆயிடும் அதுக்கு அப்புறம் ஆயில்ல போடும்போது நல்ல ப்ளஃபியான சப்பாத்தி வரும் அது எப்படி அப்படிங்கறதோ அந்த ரோட்டி மேக்கர் நீங்க நிறைய பேர் வந்துட்டு அட்டாலி மேல வச்சிருப்பீங்க நான் நம்பறேன் அந்த மாதிரி இருக்க ரோட்டி மேக்கர்ஸ் இந்த வீடியோ பார்த்த பிறகு அதை எடுத்து டஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து நீங்க பூரி சுடும்போதல்ல நீங்க அதை யூஸ் பண்ணலாம் ஓகே வாங்க அது எப்படி யூஸ் பண்ணலாம் அம்மாவோட பூரியோட ரெசிபி எப்படி சாம்பாரோட ரெசிபி எப்படி அப்படிங்கறது எல்லாமே செக் பண்ணலாம் வாங்க போலாம் சாம்பாருக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் தவரம்பருப்பு மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் சின்ன வெங்காயம் தக்காளி வெல்லம் பெருங்காயத்தூள் உப்பு மிளகாய்த்தூள் கருவேப்பிலை புளி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மிளகாய்த்தூள்னு சொன்னது வந்து அம்மா செஞ்ச ரசப்பொடி இதல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கணும் தண்ணி ஊத்திக்கிறேன் இதல 200 கிராம் சின்ன வெங்காயமும் ஒரு நாலு தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதல தண்ணி ஊத்தாம தான் வைக்கிறேன் நான் தண்ணி ஊத்த தேவை இல்ல இப்போ எங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு தவரம் பருப்பு வந்து ரெண்டு பிடி தவரம் பருப்பு நான் போடுவேன் அந்த ரெண்டு பிடி எடுத்து வச்சிருக்கேன் நான் பருப்பு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் அதல வந்து விளக்கெண்ணையும் மஞ்சள் தூளும் போட்டுக்கணும் மூடிட்டு சிம்ல வச்சுக்கலாம் நல்ல ஆவி வருது வெயிட் போட்டுறலாம் வெயிட் போட்டுட்டு மீடியத்துல வச்சிரலாம் பூரி மாவு எப்படி பிசைலாம்னு பார்க்கலாம் பூரி மாவு எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கிரைண்டர்ல பூரி மாவு பிசைஞ்சா நல்லா வருமான்னு கேக்குறாங்க நான் வந்து 15 வருஷமா இதல தான் பூரி மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன் கரண்டே இல்லனால கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பிசைவேன் கையில பிசைறதே கிடையாது இதல வந்து நல்லா சாஃப்ட்டாவும் கிடைக்கும் இப்ப பூரி மாவுக்கு என்னென்ன போட்டு நான் பிசைவேங்கறது உங்களுக்கு சொல்லி தரேன் இப்ப வந்து 3 டம்ளர் இந்த டம்ளர்ல 3 டம்ளர் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் அப்ப அதுக்கு வந்து வெள்ளை ரவை கொஞ்சம் sugar salt தண்ணி இது இருந்தா போதும்
மாவு போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வெள்ளை ரவை போடலாம். சுகர் ஒரே இவ்வளவு போடலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊத்திக்கணும். இப்போ வந்து நம்ம கையில பிசைற அப்படி தான் இதுலயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி தான் பிசையணும். ஒட்டுக்க தண்ணி ஊத்த கூடாது. இப்போ இதுல எல்லா மாவுமே தண்ணி பட்டாச்சு. அதனால நம்ம தண்ணி ஊத்துறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாருங்க அப்படியே ஒரே போலா செஞ்சு வந்துருச்சு. இப்போ பாருங்க மாவு வந்து நல்ல போலாட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துறலாம். வெயிட் எடுத்துறலாம். நல்ல பருப்பு வந்திருக்கு. எடுத்துறலாம். நல்ல பருப்பு வந்திருக்கு. பாருங்க தண்ணியே இல்லாம தான் வெச்சோம். இங்க பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்கு. அந்த தக்காளியில இருக்கிற தண்ணி எல்லாம் இறங்கி இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படினா வெங்காயமும் பாருங்க நல்லா முழுசு முழுசாவே இருக்கு. அதுக்காக தான் நான் தண்ணி ஊத்தாம யூஸ் பண்றது. பிளெண்டர்ல பருப்பு கடைஞ்சிரலாம். நல்லா பருப்பு கடைஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இதை க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. பருப்பு கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம சாம்பார் செஞ்சிடலாம். பருப்பு ஊற்றிடுறேன். கடைஞ்ச பருப்பை ஊற்றுறேன். இப்போ புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். தேவையான உப்பு, நான் செஞ்சு வச்சுருக்கிற ரசப்பொடி, கொஞ்சம் வெல்லம், டேஸ்ட்டு தரத்துக்காக கொஞ்சம் சுகர், பெருங்காயத்தூள், நல்லா சாம்பார் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பில போட்டுட்டு தாளிச்சு கொட்டா போதும். சாம்பார் ரெடி. பூரி செய்யறதுக்கு எண்ணெய் வச்சிட்டேன். பூரி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து பூரி மாவு அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக பால்ஸ் வந்து செஞ்சுக்கிறாங்க. செஞ்சுட்டு பால்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு பாருங்க இந்த ரோட்டி மேக்கர். இந்த ரோட்டி மேக்கர் கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இது ப்ராப்பராக ரோட்டி எப்படி செய்கிறதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் வந்து அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அவங்க வந்து இந்த மாதிரி சப்பாத்தி செய்யும்போது இது வந்து ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தி வந்துட்டு இதில் போட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்துட்டு நல்லா ஒரே ஷேப்பில் வந்துட்டு அந்த பூரி வந்து ரெடி ஆகிடும். அப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து ஆயிலில் போடும்போது நல்லா புஃப்ன்ட்டு வரும். ஏன்னா இதுலேயும் ஏற்கனவே ஹீட் ஆகிருக்கு. வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாவை. பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக விரிஞ்சிருச்சுன்னு பாருங்கள். இது ஏற்கனவே ஹீட்டாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து பூரியில் நீங்கள் எண்ணெயில் போடும்போது இன்னும் நல்லா புஃப்ன்ட்டு வரும். இது ஒரு சீக்ரெட்டு. பூரி நல்லா வந்து பொறிஞ்சி வரத்துக்கு வந்து இதுவும் ஒரு சீக்ரெட்.
பாருங்க அம்மா வந்து இப்ப பூரி எல்லாம் வந்து ரவுண்ட் பண்ணிட்டு ரோட்டி மேக்கர்ல போட்டு பிரஸ் பண்ணி வெச்சிட்டாங்க இப்போ இது வந்து எண்ணெயில போடும்போது நல்லா உப்பிட்டு வரும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பூரி பண்ணலாம் வாவ் பாத்தீங்களா பூரி எப்படி நல்லா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்க செமையா பொங்கி வந்திருக்கு அம்மா சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நீங்க கொஞ்சமா sugar ஆட் பண்ணாங்க ரவை ரவை 2 ஸ்பூன் ஆட் பண்ணாங்க அம்மா அந்த மாதிரி பண்ணிட்டு நான் சொன்ன டிப்போ இந்த ரோட்டி மேக்கர் இருந்துச்சுனா அதுல செஞ்சிட்டீங்கனா இந்த மாதிரி நல்ல ப்ளஃபியான பூரி வந்துட்டு உங்களுக்கு சூப்பரா ரெடி ஆயிடும் எல்லா பூரியும் நல்லா பொங்கி வரும் நிறைய பேர் வீட்ல வந்து ஒன்னு பொங்குச்சுனா ஒரு நாலு பொங்காது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனா இதுல அப்படி கிடையாது நல்ல எண்ணெய் காயணும் அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா ரோஸ்டா கிடைக்கும் ஓகே சூப்பரான கிறிஸ்பியான நல்ல உப்பலா இருக்கிற பூரி ரெடி ஓகே இவ்வளோ நேரம் சூப்பரான இந்த ரெசிபி பார்த்தீங்க நல்லா கிறிஸ்பியான பூரி எப்படி செய்கிறது ப்ளஸ் வந்து அதுக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு சாம்பார் தான் செய்வாங்க இந்த பூரிக்கு ஸோ தட் சூப்பரான இந்த காம்பினேஷன் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூரி பார்த்தீங்களா நல்லா ப்ளஃபியாக இருக்குல்ல இந்த மாதிரி சூப்பரான பூரி செய்கிறதுக்கு அம்மா சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் இதை வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாம்பார் இது அம்மா சொன்ன ரெசிபி ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் மம்மி செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீனாட்சி அண்ட் மீனாட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் சூப்பரான இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம் அண்டில் தென் திஸ் இஸ் சங்கர் வசந்தகுமார் சைனிங் ஆஃப் டேக் கேர் பாய்